பா. நிஜமா வெங்கர்கான்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நானே சொல்லிருப்பேன்ல. ஒருவேளை கருப்பு கண்ணாடி அவனை பிடிச்சிட்டு போயிட்டானா என்ன? யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது, உதவி பண்ணுங்க. இங்க பாரு மாமாரு, நீ நல்லா தானே இருக்க? இப்ப நான் நல்லா இருக்கேன், என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நீ எங்களை ரொம்ப பயமுறுத்திட்ட. என்ன பண்றது, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் சத்தம் போட்டு உதவி கேட்டது உனக்கு கேட்கவே இல்லையா என்ன? இல்ல எனக்கு கேட்கல. நான் தொலைஞ்சது உனக்கு தெரியாதா? நீயாவது என்னை தேடி வந்து பாத்துருக்கலாம் இல்ல? நாங்க வேற பக்கமா போய் ஜம்போ மெக்காடுமாவ தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன்னை காணோமே நாங்க நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிச்சோம். நான் ஒண்ணும் அளவுக்கு ஈவு இறக்கம் இல்லாதவன் இல்ல. சரி சரி போதும், நிறுத்துங்க, சண்டை போடாதீங்க. ஒருவேளை கருப்பு கண்ணாடி என்ன தாக்கி இருந்தா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் தேவலாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே, அன்பா பேசி பழகுங்க. வேண்டாம். என்னால இங்க வரதை தவிர்க்க முடியல. இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஜம்போ மெக்காடுமோ தேடிதானே நீங்க வந்த? நான் இப்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கேன். அது யாரு? இவன் தான் ஜம்போ மெக்காடுமோ எக்ஸ் டாபி டேனா கிட்ட இருந்து நான் இதை கைப்பற்றிட்டேன். டாபி அப்புறம் டேனாவா? ஆமா, நல்ல வேளை நான் வரும்போது உன்னை சந்திச்சேன். கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருக்க மெக்காடிமஸ் கைப்பற்றிடுவேன். எவ்வளவு தைரியம் எடுத்தா? நீங்க எல்லாரும் என்கிட்ட தோத்துருவீங்க, ஏன்னா நான் ஜம்போ மெக்காடிமோ. என்ன பேசுற, தனியால நான் உன்ன டீல் பண்ணுவேன் தெரியுமா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தா வா, மோதி பாக்கலாம். அப்படியா? இவன் உன்னை விட எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நான் இப்ப உனக்கு காட்டுறேன். முழு சக்தியோட போராடு. எக்ஸ் கலம்பிறகு மெக்காடிமோ போ. மொத்தமா அழிச்சிரு. ரெண்டு பேரும் கலம்பறங்க. மமாரோ மியூரஸ் மெக்காடிமோ போ. இது எப்படி இருக்கு? இது நீ எதிர்பார்க்கவே இல்ல. என்கிட்ட இருந்து நீங்க யாரும் தப்பவே முடியாது. மமாரோ அவனை தாக்கு. மியூரஸ் அவனை விட்டு வைக்காதீங்க. ஒரு பலமான தாக்குதலை கொடுங்க. போய் தாக்குங்க. வாங்க பார்க்கலாம். மொமரு மியூரஸ் அவ்வளவுதானா? போ எக்ஸ், அவனை பிடிச்சிட்டு வா. ஏன் தாங்கல தாங்கிக்க தயாரா இருக்க? கற்களால தாக்கு. அதிரடி தாக்குதலுக்கு தயாராகிரு. அவங்களை விட்டு வைக்காம தோம்சம் பண்ணிடுங்க. மரோ இல்ல. நீ நல்லா தானே இருக்க மமாரோ? ரொம்ப நன்றி மியூரஸ்.
அம்மாவும் ராயன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ அதை பயன்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஒரே கடை அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. என் கூட மோதி பாரு, நான் தனியால ஃபைட் பண்றேன். எல்லாமே என் கைக்குள்ள வரப்போகுது. களமிறங்கு, தாக்குதல் பண்ண. Gigantic shield! என்ன இது? ராயன், அவங்க ரெண்டு பேரும் பின் வாங்க சொல்லு. சரியா சொன்னேன். மியூரஸ், மொமாரோ, திரும்ப வந்துருங்க. எதிர்கொள்ள தயாராரு. எக்ஸ் ஸ்கேரி பீம், லேசர் பீம். எக்ஸ் முடிஞ்சாயினோட தாக்குதல் எதிர்கொள்ள தயாராரு. ரெண்டுல ஒன்னு பாத்திரலாம். எனர்ஜி சக்கிங், எனர்ஜி ட்ரைன். இது எப்படி இருக்கு? வா, இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். இறுதி தாக்குதல், இருளின் சக்தி, Evil Night. இறுதி தாக்குதல், அதிரடி தாக்குதலுக்கு தயாராரு. Gigantic Swarm. சண்டை ஒரு முடிவுக்கு வந்துருச்சா? இந்த ஐலண்ட விட்டு நீங்க எங்கேயும் எஸ்கேப் ஆகவே முடியாது. அடுத்த முறை நான் உங்களை தோக்க அடிச்சிருவேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும். நீயும் உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல, கொஞ்சம் மயக்கமா இருக்கு, அவ்வளவுதான். உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கலாம். ஹே, என்னாச்சு? அவன் இப்ப நார்மலா இல்லையா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விபத்து. நீ நல்லதானே இருக்க? என்ன, நான் இப்ப எங்க இருக்க? நீ பதட்டப்படாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ எங்களை அட்டாக் பண்ண வந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் உங்களை அட்டாக் பண்ண வந்தனா? ஒரு பாறமேல இருந்து கீழே விழுந்து, அது கூட ஞாபகம் இல்லையா? அது வந்து எனக்கு கீழே விழுற வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு. மத்த எதுவும் ஞாபகம் இல்ல. ஏதோ சீ ஸ்லைடர்ஸ் வந்த மாதிரி தோணுது. உண்மையிலேயே அதுதான் நடந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் நீ ஓவர் டேமிங் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ண. இப்ப நம்ம கிட்டே ஒரு ஜம்போ மெக்கானிமா இருக்குல்ல. அப்படியா? வேண்டன் மறுபடியும் வந்தானா? ஆமா. நீ நியவ கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப நல்ல விஷயம். ஒரு விஷயம் மறந்துடாத, அவங்க கிட்ட எக்ஸ் இருக்கு. நாங்க காங்ஷியை இழந்துட்டோம். ஆமா, அவனை இழந்துட்டோம். ஏய், எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. ஒரே ஒரு ஜம்போ மெக்கானிமா நம்ம கையில இருந்தாலே போதும். நம்ம அவனை தேடி கண்டுபிடிச்சலாம். கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்.
டாக்ஸி வழங்கியவர்கள் அமு.